பக்தர்கள் காவி கட்டுவார்கள் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப ஆடம்பர் உண்மையிலேயே ஞானியா இல்ல வேஷதாரியா என்று கண்டுபிடிக்க முடியாது. அவனுக்கு இல்லாதனுக்கு தெரியாது. இது மாதிரி வெகு பேர் இருக்கிறார். நூற்றுக்கு கிட்டத்தட்ட 95% இருக்கும். ஒரு அஞ்சு பேரில் ஒருத்தன் பக்தன் இருப்பான். இன்னொரு பிச்சை எடுக்க வருவான். ஒன்றே நைட்டு ஒன்றும் இல்லை, மனைவி மக்களை விட்டுட்டு வெளியே வந்துட்டு பிச்சை எடுப்பான். அவன் காவி கட்டலாம், அதான் வேறு வழி இல்லை, பிச்சை எடுப்பான். பக்தன் இருப்பான், பக்தர்கள் காவி கட்டுவார்கள், யாருமே கேட்க மாட்டான். உடனே கோயிலுக்கு போவான், பூஜை செய்வான், வெளியே வருவான், கையேந்துவான், சாப்பிடுவான். ஏதோ கிடைச்சா சாப்பிடுவோம், இல்லாட்டி பேசாமல் இருந்துருவான். அவனால் கேடு இல்லை, பிச்சைக்காரனு கேடு கிடையாது. இந்த மந்திரம் தந்திரம் அது இது அருள்வாக்கு போன்னு சொல்லி அப்படியே ஒரு மக்களை கவர்ச்சி பண்ணி காசு சேர்க்குறவன் தான் நிறைய கேடு. அவனால் தான் கேடு இருக்கு. அவன் காமத்தை விட்டவனும் இல்லை, பொருளாசியிட்ட பொருளாதார பொருள் வெறியனும் பொருள் வெறியும் நீங்காதவன். காமகன் பொருள் வெறியன், அற்று மத வெறியன், ஜாதி வெறியன், குணக்கேடு உள்ளவன் காவி கட்டுவான். கட்டி இந்த நாட்டை பாடுபடுத்துவார்கள் அவர்கள். அப்போ அவன் என்னை நம்பி புரிந்து கொள்ள வேண்டும். திடீரென்று அவன் பார்த்ததும் முடிவெடுக்கக்கூடாது. இவன் யார், இவன் செய்கை என்ன, இவன் என்ன செய்திட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த தோற்றத்தை பார்க்காம செய்கையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவான். செய்கையை புரிந்து கொள்ளாமல் அவன்ட மாட்டினா இல்லை தான் என்ன செய்வான் போதும். மனைவி பொய், மக்கள் பொய், எல்லாமே பொய் அப்படிமா. பெரிய மகான் போல் பேசும், அனைத்தும் பொய், நான் வந்து விட்டேன் வெளியே அப்படிமா. இவன் சரி, அனைத்தும் பொய், மனைவி பொய், மக்கள் பொய், நில பொய், வீடு பொய்யல்னு சொல்கிறியே, இப்போ நீ என்ன கொன்னு கேட்டான். எல்லாம் சொத்து என்னட்ட கொடு, உனக்கு நான் கடவுள்கிட்ட நேராக காட்டுன்னு, கடவுளுக்கு வழிகாட்டுவேன், சொர்க்கத்துக்கு ஒன்று வழிகாட்டக்கூடியவன் நான், பொருளை என்ன கிட்ட கொடுன்னா. ஏன்னா எல்லாமே விட்டுட்டு என்ன சொல்கிற, மனைவி வேணாம், மக்கள் வேணாம், வீடு வேணாம், காசு வேணாம்னு சொல்கிறேன், நீ என்கிட்ட பொருள் கேட்குன்னு கேட்க மாட்டேன் சொல்ல மாதிரி உனக்கு தெரியாது. ஒவ்வொரு தான் இந்த நம்மளுக்கு மோட்சத்தை தர்றார் அல்லவா, சொர்க்கத்தைக்கு வழிகாட்டுறார் அல்லவா அப்படின்னு சொல்லி அவனை மயங்கி அவன் பேச்சு பசப்பு வார்த்தையை நம்பி இல்லாத தான் வீழ்ந்துடுவான். எல்லாத்தையும் விட்டுக்கொண்டு அவன்கிட்ட கொடுப்பான். நிலப்பட இருந்தாலும் அவன் மேலே எழுதி வச்சுருவான். கடைசியில் வெறுங்கையை அனுப்பான். அவன் காட்டுக்கின்ற பாதையும் தெளிவான பாதை இருக்காது. அவன் தெளிவான பாதை இருந்தாலே மட்டும் சொல்லுவான். தெளிவில்லாதவன் காட்ட முடியுமா? குருடன் குருடனுக்கு வழி காட்டுறது போல அவனை புட்டு புரியாமல் இவனை விழுந்து கடைசியில் இல்லறத்தையும் விட்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு எல்லா பொருளையும் இழந்துட்டு நிற்கதியை அனுப்பான். இது மாதிரி வெகு பேர் இருப்பான் சமுதாயத்தில். சரியா, இப்படி பிள்ளைவனை எப்படி புரிந்து கொள்வதுன்னா, முதல் அவன் பேசப்படும் போது அவன் யார், அவன் என்ன பேசிகிட்டு இருக்கிறான், போது அவனுக்கு உணவு கோடிக்கு என்ன செஞ்சிட்ருக்கிறான், ஒன்று இப்போ தொழில் செய்கிறானா, வியாபாரம் செய்கிறானா, இப்போ இவனிடம் எப்படி நம்புவது இது தெரியாது. அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். தோட்டத்தை கண்டு ஒரு முடிவெடுக்கக்கூடாது. சரியா, முடிவெடுக்கக்கூடாது தெரியல, வேண்டாம், தெரிஞ்சான சம்பந்தம் தினம் பூச்சி அவன் என்ன உதவி செய்கிறது, அவனை உதவி உனக்கு செய்ய போகிறான். ஆசா ஞான பண்டிதனை பூஜை செய், ஆசா ஞான பண்டிதன் கோமனை கட்டிகிட்டு இருப்பான் பள்ளிமலையில், அவன் கையில் ஒரு குச்சி வச்சுருப்பான், கையில் கோமனிட்டு இருக்கான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.